இந்த ருசிய ருசி பகுதியில் நம்ம ஏற்கனவே பலவிதமான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான டிஷ் தான். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம். இன்னைக்கு நம்ம வந்து ருசிய ருசியில என்ன சமைக்க போறோம்? இது வந்து ஒரு மாக்டெயில். மாக்டெயில் யூஸ்வலி காக்டெயில் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கும். ஸோ மாக்டெயில் வந்து இட்ஸ் வெர்ஷன் ஆஃப் காக்டெயில் வித்தவுட் மைனஸ் ஆல்கஹால். காக்டெயில் மைனஸ் ஆல்கஹால் அதுதான் மாக்டெயில். அதனால மாக் பண்றோம் அதோட டேஸ்ட். ஸோ அங்கே அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஈவன் நவ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பிளடி மேரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளட் கலர்ல இருக்கும் டொமேட்டோ ஜூஸ். ஓகே நத்திங் இது. ஸோ அதனால தட் ட்ரிங்க் இஸ் கால் பிளடி மேரி. பேசிக்கலி டொமேட்டோ இருக்கிறதுனால அண்ட் இட் ஹேஸ் ஆல்கஹால். ஸோ நம்ம அதை எடுக்கிறது மைனஸ் ஆல்கஹால்னால திஸ் இஸ் கால் வெர்ஜின் மேரி மாக்டெயில். ஓகே வெர்ஜின் மேரி மாக்டெயில். ஆமாம். ஸோ நம்ம வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டவ்லாம் ரொம்ப சமைக்காம கரெக்ட் ட்ரிங்கா அதுவும் ட்ரிங்க் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக ஹெல்தி கரெக்ட் ஹெல்தி அண்ட் ரெஃப்ரெஷிங்காக சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரிங்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெர்ஜின் மேரி அப்படிங்கிற ஒரு மாக்டெயில். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து டொமேட்டோ தக்காளி இல்லையா? ஓகே மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்ன? நான் நல்ல குவாலிட்டி ஐ மீன் குவாலிட்டி இன் த சென்ஸ் இப்போ கிடைக்கிறது பட் நல்ல ஃபார்ம் ரெட் கலர் எடுத்தீங்கன்னா எந்த சல்ஸ் நல்லாயிருக்கும். செல்லரி கொஞ்சம் சால்ட் லெமன் இந்த டபாஸ்கோ சாஸ்னு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கிறது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் சாஸ் நல்லா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டேஷ் தான் ஆட் பண்ணுறோம் நம்ம கிடையாது. ஸோ இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லி கேட்கணும் டபாஸ்கோ. ஓகே எனி மெக்சிகன் டிஷ் இல்லாது இந்த சைனீஸில் இதுலலாம் இதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இப்போ கிடைக்கிறது. ஓகே ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப சாஃப்டியாக இல்லாமல் வாட்டர் வாட்டரியாக ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இது பி வெரி கேர்ஃபுல் ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் ஏன்னா வெரி கான்சன்ட்ரேட். ஓகே அண்ட் இது வந்து சோய் சாஸ் கொஞ்சம் பேசில் அண்ட் பெப்பர். நிறைய கான்டினென்டல் தான் சொல்லலாம். ஆக்சுவலி நிறைய யூஎஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா. ப்ராப்ளி வேர்ல்டு வைட் இட்ஸ் ப்ரிட்டி பாப்புலர் தான். ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இந்த ட்ரிங்க் அந்த வெர்ஜின் மேரி அப்படிங்கிற இந்த மாக்டெயில் ட்ரிங்க் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு முதல் சொல்லிடுறேன். தக்காளி நல்ல சிகப்பு கலரில் இருக்கிற தக்காளி. ஏன்னா இதோடைய கலர் வந்து நமக்கு ரெட் கலரில் கிடைக்கணும். அதனால் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல டீப் ரெட்டில் இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. அண்ட் செலரி செலரி வேணும் நமக்கு. உப்பு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் டபாஸ்கோ அப்படிங்கிற அந்த அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அது அப்படின்னு அந்த டபாஸ்கோ அது வந்து டோட்லி ரெட் கலரில் இருக்கு. ஸோ சில்லி சில்லி வித் லிட்டில் கார்லிக் டேஸ்ட் இருக்கும் அதில். ஸோ டபாஸ்கோ சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் பேசில் லீவ் அண்ட் பெப்பர். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். அப்கோர்ஸ் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வேணும் நமக்கு ட்ரிங்க் அப்படிங்கிறதுனால. ஸோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டொமேட்டோ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த தோலோட அப்புறம் நம்ம வந்து வடிகட்டிடலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இந்த பெங்களூர் தக்காளி தான் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம் டொமேட்டோ. ஏன்னா அதில் நாட்டு தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் அவ்வளோ இல்லை, உள்ள அந்த ஹாலோவாக இருக்கு. ஆமாம் இதுனா உங்களுக்கு ஃப்ளஷ் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் அந்த ஜூஸ் வந்து நான் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அண்ட் கொஞ்சம் இதில் ஸ்வீட்னஸும் இருக்கும். ஆமாம் புளிப்பாக புளிப்பாக. ஸோ நம்ம ஒரு 3 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஒரு 2 ரவுண்ட்ஸ் வரும். ஓகே மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம கொஞ்சம் செலரி ஆட் பண்ணிக்கலாம். செலரி வந்து அந்த ஸ்டாக் இல்லையா ஸ்டாக் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுட்டு கொஞ்சம் இந்த போர்ஷன் ஆஃப் த ஸ்டெம் நாட் மச் ஜஸ்ட் கொஞ்சம் தான் ஏன்னா அப்புறம் சூப் மாதிரி ஆயிடும். ஆமாம் பி கேர்ஃபுல். வடிகட்டி வடிகட்டி
தக்காளியும் ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் செலரியும். செலரி இது ரொம்ப நம்ம வடிகட்டியில கூட போட்டு இது பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த என்ன இருந்தாலும் அந்த இந்த கொஞ்சம் இருக்கும்ல சக்கை, இதில் பாத்திரம் ரொம்ப ஃபைனா இருந்தா பரவாயில்ல. பட் இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஷேக்கர், அந்த காக்டெயில் ஷேக்கர்லாம் இருக்கும் இல்லையா பார்லன்னா, அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஷேக்கர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி ஜூஸை வந்து அந்த வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் நம்ம வந்து போட்டு ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம லெமன் லெமன் அந்த சாசஸ்லாம் இருக்கும் எல்லாமே இதில் ஆட் பண்ணுவோம். ஆமாம். ஓகே. ஸோ பட் ட்ரிங்க்ல வந்து சோயா சாஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஆமாம். இதில் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் இது பார்த்தீங்கன்னா உஸ்ட்ரிஷியர் சாஸ்னு ஒன்று இருக்குது, காமனாக சைனீஸ்லலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் அந்த சாஸில் வந்து அந்த ஆன்ச்சோவீஸ் இருக்குது, ஆன்ச்சோவீஸ் வந்து அந்த ஃபிஷ், சின்ன ஃபிஷ் விச் இஸ் சால்ட்டி. ஸோ 100% வெஜிடேரியன் லைக் மீ வில் ஆட் சோய் சாஸ். அப்போ அதர்வைஸ் லைக் நீங்கள் கொஞ்சம் ஓகேன்னா உஸ்ட்ரிஷியர் சாஸ், டபுள்யூர் ஆரம்பிக்கும் அது பேரும், யூ கேன் யூஸ் தட். கொஞ்சம் அதோடைய அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் இட்ஸ் அ சால்ட், அந்த அது வந்து பேஸ்ட் பண்ணி கூட அந்த டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் தே செல், யூனோ ஃபார் தே யூஸ் ஃபார் பாஸ்தா, அப்புறம் சாலடுக்கு அந்த இந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங்கில் போடுவாங்க. ஐ திங்க் தே லைக் திட். ஓகே. லெமன் வந்து நம்ம ஒரு கால்வாசி தான், கால்வாசி. ஆமாம். கொஞ்சம் சால்ட், ஏன்னா இதில் சுகர் கிடையாது. பெட்டர் குட் ட்ரிங்க். ஃப்ரெஷ் ப்ரவுன் பெப்பர், ஃப்ரெஷ் பேசல் இருந்தால் பெட்டர், இல்லாட்டி நம்ம இந்த ட்ரைடு பேஸ். ட்ரை பேஸ் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா எசன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஒரு ஜஸ்ட் ஒரு டிராப் தான்.